அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன், உலகம் சுற்றும் வாலிபன் மார்லி. மார்லி இஸ் மேன்லி என்னோடய யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோட குறை நிறைகள் மற்றும் மேலும் எது மாதிரியான வீடியோலாம் வேணுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். என்னடா புறா கூட விளையாண்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து ரியத்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் வந்து ஸ்னோ இருக்கிற இடம், ரோம்லேருந்து பக்கத்தில் அங்கே தான் இருக்கோம், அங்கே தான் போயிருக்கேன். இது ஸ்டேஷன் வாசலில் அவ்வளோ புறா இருந்துச்சு, ஜாலியாக தான் இருந்துச்சு, புறா மேய்க்கிற மாதிரி தான். சரி, அவங்களுக்கும் சாப்பாடு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். இது ஸ்டேஷன் வாசலில் இந்த இடம் இருக்குது. கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் பஸ்ஸுக்கு ஆக்சுவலாக வெயிட் பண்ணோம். அந்த நாங்கள் ரோம்லேருந்து ரியத்தி போயிட்டு அங்கேருந்து இந்த ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணோம். அந்த டயத்தில் தான் இந்த மாதிரி விளையாட்டுகள். நாம் இப்போ ஃபைனலாக அந்த ஸ்னோ வந்தாச்சு, ஸ்னோ இருக்கிற இடம். இது வந்து கீழே இல்லை, இது வந்து டாப்பில் இருக்கு. ஏன்னா மேலே ஏறி வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் ஒரு டீமாக போயிருந்தோம், ஒரு அஞ்சு பேர். அவங்க எல்லாமே கீழே இருக்கிறாங்க. கீழே வந்து நாங்கள் ஃபயர் கேம்ப் அது ரெடி பண்ணோம், சாப்பாடு கொஞ்சம் செய்யணும். அதுக்கான வேலை பார்த்துட்ருக்கேன். நான் தான் கொஞ்சம் அப்படியே எனக்கு நான் ஜாலியாக சுற்றிட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு மேலே என்ன தான் இருக்குது பார்க்கணுன்ட்டு. இதுதான் இந்த ஸ்னோவோட டாப், இந்த ரியத்தில் சேர்ந்து. நான் மட்டும் தனியாக தான் மேலே ஏறி வந்துட்டேன். அவங்க எல்லாம் அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராகவே இருந்துச்சு மேலே. உள்ளே வந்து பார்த்தா ஆனால் இங்கே என்னென்னா இந்த இடம்லாம் வந்து பயங்கர ஒரு கஷ்டமாக ரொம்ப ஸ்லோவாக அப்படி பொறுமையாக போயிட்டு இருந்தேன். ஏன்னா வலிக்கு விடுது அந்த ஸ்னோ, கால் வச்சா உள்ளே போகிற மாதிரி அப்படி இல்லை. இது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, லேட்டாகவும் அந்த சீசன் கொஞ்சம் முடிய போகும். அது கட்டி மாதிரி ஆயிடுச்சு, கால் வச்சா வலுக்கிறது. அதுவும் கொஞ்சம் இப்போ வெயில் நேரங்களும் கொஞ்சம் தண்ணி மாதிரி லைட்டாக கரையும் இல்லை, வலிக்கு விட ஆரம்பிச்சு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கிற மாதிரி இருந்தது. சரி, இந்த பில்டிங் எதுக்குன்னு தெரில. மேலே வந்து அந்த டவர் அது மாதிரி ஏதோ சம்மந்தமாக இருக்குது. கொஞ்சம் இது ஃபேக்ட்ரி மாதிரி தான் இருந்தது. நாங்கள் எங்கே சுற்றிட்டு எதுவும் கரண்ட்டு கிண்டு அடிச்சிருமோ, எதையும் தொடம்போது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த இடம்லாம் ரொம்ப கொஞ்சம் தான் இது இறக்கும். இருந்தாலுமே இறங்கி வர அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே பொறுமையாக அந்த கம்பியை பிடிச்சிட்டு தான் வந்தேன். சரிண்ணே, அடுத்து அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு தான் வந்தேன். என்ன இருக்குது என்னான்னு பார்க்கலாமேனு. தனியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. இங்கே ஆக்சுவலாக எனக்கு எதாக இருந்தாலும் கத்துனா கூட கீழே கேட்காது, அவ்வளோ ஒரு தூரம். இதில் இன்னொரு மேட்ரு என்னென்னா, பெரிய சம்பவம் நான் இங்கே மேலே வந்ததே இது ஒரு காரணம் தான். என்ன பெரிய குளிர், ஆனால் மைனஸில் இருக்குது இப்போ இங்கே குளிர். ட்ரெஸ்ஸே இல்லாமல் அங்கே நின்று பார்ப்போம் குளிரில் அப்படின்னு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் நான் ஸ்னோவில் இங்கே இருக்கிறது இதான். சரி, பார்க்கலாமேன்னா இங்கே வந்தேன். இது முன்னாடியே பிளான் பண்ணி தான் வந்தேன், அங்கே போய் ட்ரெஸ் இல்லாமல் நின்று பார்ப்போமேன்னு. நீங்கள் பயப்படாதீங்க, ஃபுல்லாக ட்ரெஸ் இல்லாததெல்லாம் காட்ட மாட்டேன். பட் நான் அப்படி இருந்தேன் ஃபுல்லாக. அது நான் இன்னொரு கூட இல்லாமல் தான் நின்று பார்த்தேன். கொஞ்சம் நேரம் தான், அப்புறம் தெரித்து ஓடிட்டேன். அப்படி இருந்துச்சு. ஓகேவா, ஓடுறா ஓடுறா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா குளிர் அது மைனஸில் இருந்துட்டு இருக்கு. இதில் ஷூ கூட போடக்கூடாதுன்னு இருந்தேன். அந்த பாருங்கள், பனியில் வந்து வெறுங்காலோட பனின்ற பாருங்க, அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது, அதில் வெறுங்காலோட சுற்றுறது. இதெல்லாம் வந்து உள்ளே அவ்வளோ ஒரு குளிர், வெளில அப்படியே சீன் போட்டுட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லாத மாதிரி உடனே எப்படி பேக் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இது வந்து பைக்கு வந்து நான் வீட்டில் இருந்தால் அங்கே ஸ்டேஷன் வரையும் பைக்கில் வந்தேன். சரினா ஹெல்மெட் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பேகு இதெல்லாம் இல்லாமே நான் மேலே ஏறியிருக்கலாம், கொஞ்சம் கஷ்டம் இல்லாமலும் இருந்திருக்கும். இது பார்க்க கொஞ்சம் நல்லா தெரியல, ஒரு அட்வென்ச்சராக அப்படி போகிற மாதிரி அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. அந்த ஒரு சீன் போடுறதுக்காக அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் மேலே ஏறும்போது பயங்கர கஷ்டம் அது. ஆனால் அதனால ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு வந்து பயங்கர ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வேலை அதிகமாக இவ்வளோ குளிர்லேயும் எனக்கு அந்த பேகு தூக்கிட்டு வரும், நல்ல ஹீட் இருக்கும், குளிர் அவ்வளோவா தெரியலை. இவங்க தான், நான் ஆக்சுவலாக மேலே இருந்துகிட்டு இருந்தேன். தெரியுதுங்களா அந்த டாப், அங்கே தான் வந்து நான் இப்போ போனேன். இது வந்து அந்த ஸ்னோவோட பாதி இடம். இது இதுக்கு கீழே தரைக்கு போகிறது இன்னும் கொஞ்சம் பாதியாக இருக்கும். இவங்க எல்லாம் வந்து அந்த ஃபயருக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விறகு இதெல்லாம் வந்து பக்கத்தில் உள்ளதை பொறுக்கிக்கிட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க. ப்ரோலாம் கஷ்டப்படுறாப்புல. இது வந்து நான் மேலே இருக்கும்போது இவங்க இங்கே பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள். என்ன என்ன கேவலமாக திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க, நம்ம இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவன் ஜாலியாக இங்கே இருக்கானேன்னு. இருக்கட்டும், அப்புறம் நான் அங்கேருந்து வந்துட்டேன். வந்த உடனே நான் இங்கே பெருசாக அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நான் வந்து அது டென்ட்டு போட ஆரம்பித்தேன். இது கூட அங்கே டென்ட்டு தேவையில்லை, ஏன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது. டென்ட்டு போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நான் மட்டும் கொஞ்சம் நேரம் டென்ட்டு உள்ளே உட்காந்துருந்தேன். நான் அது கூட அந்த பிளேஸோட இது பார்க்க நல்லா தெரியணும், அப்படி டென்ட்டு போட்டிருக்கோம், பக்கத்தில் ஃபயர் இப்படிலாம் இருக்குன்னு. அது என்ன சொல்லுவாங்க, லொகேஷன் செட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, பட் யாரும் நம்மளை நமக்கு இப்போ கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. அவங்க தான் லைட்டாக கொஞ்சம் கோவப்பட்டாங்க, என்னால் முடியலமா இல்லையே அப்படி இப்படின்னாங்க. கொஞ்சம் நேரம் பொறுமையாகிடுங்க அப்படின்னு. அவங்க கொஞ்சம் டேஞ்சர் தான், பட்டு நமக்காக வீடியோ எடுத்து கொடுத்தாங்க, அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். நன்றி டேஞ்சர்.
இதுதான் செம்மையாக போயிட்டு இருக்குல்ல. இது என்ன சிக்கனும் போர்க்கும் நினைக்கிறேன், சிக்கன் அண்ட் போர்க். இவங்க தான் அந்த வீடியோ எடுத்த டேஞ்சர். இதுதான் என்னோட டீம், அது நான் சொல்ல மறந்துட்டேன்ல. இவங்க தான் அந்த ரெண்டு நாள் இப்போ ஒரு பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. மொத்தம் நாங்கள் அஞ்சு பேராக வந்தோம். ஒரு வழியாக கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பசியிலே இருந்தோம், அதை விட குளிர் வேற பயங்கரமாக இருந்துச்சு. குளிருக்கு கறி சாப்பிட்டா அது பாடி கொஞ்சம் ஹீட் ஆகும்ல, அதுக்காக தட்டி விட்டுட்டு இருந்தோம். நமக்கு பிராய்லர் அவ்வளோ பிடிக்காது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. வழி இல்லைன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே, அது மாதிரி தான் நாங்கள் இப்போது இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறது தான். டைம் ஆயிடுச்சு, ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மேலே ஏறிட்டு இது வர்றதுக்கு 2 hours மேலே ஆயிடுச்சு. இப்போது கீழே இறங்குறது ஏறுறதுலாம் பெருசாக வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா வந்து நம்ம இறங்கி போகிறது அதுவே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதில் வந்து வீடியோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்னென்ன நடந்துச்சுன்னா என்ன சும்மா சொல்கிறேன், இந்த டேஞ்சர் இருக்காப்புல இல்லை, அவங்கெல்லாம் கதறிட்டாப்புல இறங்கும் போது அப்படி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டம், செம்மையாக குளிர ஆரம்பிச்சிடும், காலில் ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாது அப்படி இருந்தது. ஆனால் அவங்கள ஏன் டேஞ்சர் டேஞ்சர்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, டெண்டில் சேர்றாங்க, அதுவே இப்போ நிற்க முடியாமல் இருக்குது. ஓகே, நம்ம இப்போது வந்தாச்சு இந்த இடம். இந்த இடம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அடுத்து வந்து நீங்கள் சொல்லுங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்னு, இல்லைன்னா நானும் ஒரு சில இடத்துக்கு போய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, நம்ம பயணங்கள் தொடரும். பை 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 பை.